ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க, உடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க, இன்றைக்கி நம்ம ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம முட்டையெல்லாம் எது யூஸ் பண்ண போகிறது, முட்டை இல்லாத ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேக்கரியில் தான் புட்டிங் கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நம்ம இதை செய்ய போகிறோம். வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து பட்டர் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருங்க. வெளியில் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த கப்பில் 1 கப் 2 கப் ரவை எடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து நான் 1.5 கப் சுகரை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். மிக்சியில் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பட்டரோட சுகரை. இதோட 1 கப்பு தயிரை வந்து நான் நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 1 கப் தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மில்க் வந்து நம்ம லாஸ்ட்டாக அந்த ரவையெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறப்ப நம்ம மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் சுகர் கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து 2 கப் ரவை எடுத்துருக்குறேன். 2 கப் ரவை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமே நம்ம வந்து பீட் பண்ணக்கூடாது. ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு அடுத்து ஊற்றுறப்ப வந்து கீழே வந்து விழுகணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கலந்து வச்சுக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு ரவை. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு கேக் டின்ல போட்டு நம்ம வந்து குக்கரில் தான் இன்றைக்கி வந்து பேக் பண்ண போகிறோம். கேக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் உள்ளே இருந்தாலும் அது இருக்காது. இதுக்கு மேலே வந்து நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட்டரும் அது மாதிரி தான். அதுக்குள்ளே நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு குக்கரில் வந்து அடியில் உப்பு போட்டு மேலே வந்து ஒரு குக்கர்லேருந்து இது தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு வச்சுருக்குறேன். வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. 40-45 மினிட்ஸ் ஆகும். 45 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக வந்து ஒரு கத்தியோ இல்லை குச்சியோ விட்டு பாருங்கள். கேக் வந்து ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் சிரப் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து வேணாம். அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு கேக்கை கவுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப் வந்துடும். நம்ம சுகர் சிரப் ஊற்றுறதுனால ரவுண்ட் ஷேப்லாம் வராது. நம்ம கட் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஏன்னா உள்ள ஈரமாயிரும் இல்லை, அது மாதிரி. அதனால் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு கூட சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நான் உள்ளே வச்சுட்டு ஆட் பண்ணிடுறேன். நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.